நடிப்புன்றதை தாண்டி அவர் மேஜராக பார்த்தது அவரோட வாய்ஸ் தான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்துருக்காரு. ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு அந்த டப்பிங் அந்த டைமில் அவருக்கு ஏதோ நடந்து உயிர் போயிருக்கு அப்படின்றப்ப வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் எதோ ஆசைப்பட்டாரோ எது மேலே உயிராக இருந்தாரோ அது அதை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அவர் போயிருக்காரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சினிமாவில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் அவரோட இலக்காக இருந்திருக்கு. செல்ஃப் டிரைவிங் பண்ணது வந்து கடைசி நேரத்தில் ஒருவேளை ஒரு சப்போர்ட் இருந்திருந்தால் அவரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரோட தன்னம்பிக்கை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியுது, திரும்ப வருவாரான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவரோட தன்னம்பிக்கையை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் என் லைஃப்க்கு நான் எடுத்துக்கணும். உங்களுடைய பேச்சு பார்க்குறோம், அதில் அப்பாவுடைய நம்பிக்கை அப்படியே தெரியுது எங்களுக்கு. பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த பக்குவம் அப்படின்றது அப்பா அம்மாவுடைய அந்த காதல் அப்படின்றது நாங்களே பார்த்துருக்கோம், நாங்கள் பேசியிருக்கோம். அம்மாவுக்கு வந்துட்டு அவங்களோட இன்னொரு பாதி போன மாதிரி தான் கண்டிப்பாக. ஆனால் வந்துட்டு நான் இருக்கேன்ற ஒரு தைரியம் இருக்குது, தங்கச்சி இருக்கான்ற ஒரு தைரியம் இருக்குது. எங்களுக்கு எப்படி வந்துட்டு தைரியத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரோ அதே மாதிரி அம்மாவோட வாழ்ந்து அந்த தைரியத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த எதிர்நீச்சல் மிகப்பெரிய அடையாளம் அப்பாவுக்கு. ஆதி குணசேகரன் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கு. மாரிமுத்துவா வீட்டில் இருந்த அப்பாவும் இந்த ஆதி குணசேகரனுக்கு எவ்வளவு முரண் இருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா தங்கச்சிக்கோ சரி அம்மாவுக்கோ சரி எனக்கோ சரி நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஃப்ரீடம் இருந்திருக்குது. உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வந்துட்டு அந்த எதிர்நீச்சல்கிட்ட தொலைக்காட்சி நிரந்தர மூலயமா போய் சேர்ந்தாலும் அன்னைக்கே அவர் ஜெயிச்சிட்டார். பெரிய இம்பாக்ட் சீரியல் தான் கண்டிப்பாக. எதிர்நீச்சலுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு காலங்கள் பதில் சொல்லும் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஆதி குணசேகரன்ற கேரக்டரில் வந்துட்டு மாரிமுத்து இல்லை அப்படின்ற அந்த அப்பா நாங்களாம் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அதை என்றைக்குமே குறைக்க போகிறது கிடையாது. அதை அந்த லெவல்லே தான் வச்சுக்க போகிறோம் கண்டிப்பாக. அதுதான் அவருக்கு நாங்கள் கொடுக்க மரியாதையாக இருக்கோம், அப்போ தான் அவர் நிம்மதியாக இருப்பார். பட் அவரோட ஆத்மாவோ இல்லை அவரோட பாசிட்டிவ் எனர்ஜியோ கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். வணக்கம் சார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கும் புரியுது. ஆனால் அப்பா வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எங்களுக்கு ஒரு சொந்தம் அப்படின்ற மாதிரி மாறியிருக்காரு. அதனால் அவரை பற்றி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். முதல்ல எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சில விஷயங்கள் பேசணும். அப்போ வந்து அந்த மருத்துவர்கிட்டே கேட்டப்போ அப்பா வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணது வந்து கடைசி நேரத்தில் ஒருவேளை ஒரு சப்போர்ட் இருந்திருந்தால் அவரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தால், ஆனால் அவருடைய அந்த தன்னம்பிக்கை எல்லாருமே பாராட்டினாங்க. ஒரு தனி ஒரு மனுஷனாக அந்த காரை எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணி அவரே போய் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் தான் நான் என்னை பார்த்துக்கணும்னு நின்னார். ஆனால் அதில் ஏதாவது ஒரு உறுத்தல் அப்படின்றது இருக்குங்களா? இதுதான் காரணம் அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க கன்க்ளூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு உறுத்தலோ அது வருத்தமோ இருக்கும். ஆனால் இதுதான் விஷயமானது ஒரு ஒரு சின்ன வைல்ட் கேஸாக தான் இருக்குது. அப்படின்றப்ப வந்துட்டு அவரோட தன்னம்பிக்கை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அதோட வருத்தப்பட்டோ இல்லை வந்துட்டு உறுத்தல் இருந்துச்சு அப்படின்னாலோ அவர் திரும்ப வருவாரான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவரோட தன்னம்பிக்கையை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் என் லைஃப்க்கு நான் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு கேட்டால் கொஞ்சம் இருக்குது, ஆனால் வந்துட்டு அதை பெருசாக நான் எடுத்துக்க ரெடியாக இல்லை. நீங்களும் மருத்துவமனையில் இருந்தீங்களா? நீங்கள் அம்மா தங்கச்சி மூணு பேருமே உடனடியாக போயிட்டீங்க. இப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது பார்க்குறோம், நேற்றுலேருந்தே தொடர்ச்சியாக பார்க்குறோம், உங்களுடைய பேச்சு பார்க்குறோம். அதில் அப்பாவுடைய நம்பிக்கை அப்படியே தெரியுது எங்களுக்கு. ஆனால் இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அந்த பக்குவம் அப்படின்றது இப்போ அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அந்த காதல் அப்படின்றது நாங்களே பார்த்துருக்கோம், நாங்கள் பேசியிருக்கோம். அம்மாவுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருந்தது? அம்மாவுக்கு வந்துட்டு அவங்களோட இன்னொரு பாதி போன மாதிரி தான் கண்டிப்பாக. அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வந்துட்டு நான் இருக்கேன்ற ஒரு தைரியம் இருக்குது, தங்கச்சி இருக்கான்ற ஒரு தைரியம் இருக்குது. அவர் வந்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துட்டு தைரியத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரோ அதே மாதிரி அம்மாவோட வாழ்ந்து அந்த தைரியத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க பெருசாக வெளிப்படுத்தினது கிடையாதுனாலுமே கண்டிப்பாக வந்துட்டு இதை விட்டு இதுலேருந்து மீண்டு வருவாங்க. ஒரு ஒரு லெவலுக்காவது கண்டிப்பாக மீண்டு வருவாங்க. அப்பா வந்துட்டு என்ன லைஃப் வாழணும் இந்த ஃபேமிலி அப்படின்னு நினச்சாரோ அதை கண்டிப்பாக வாழ்வோம், அதுக்கான கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இப்போ நீங்கள் அம்மா காரதல் சொல்ல வேண்டியதாக இருந்ததா இல்லை அம்மா உங்களை தேட்ட வேண்டியது எப்படி? ரெண்டுமே தான். என்ன கேட்டால் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் தான். ஏன்னா வந்துட்டு நான் 100% வந்துட்டு ஸ்ட்ராங்காகவே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் உடஞ்ச தருணங்களும் இருக்குது இந்த ரெண்டு நாளில், இதுக்கப்புறமும் இருக்கும். அப்படின்றப்ப அவங்க தான் எனக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க. அவங்க உடஞ்சி போனப்போ நான் ஆறுதலாக இருந்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு 100% ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இன்னொருத்தவங்களை சப்போர்ட் பண்ணாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஒரு அதுதானே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ அப்படி தான் இருந்திருக்குது. அப்பாவினுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணுறாரு. அப்பா ஆசைப்பட்ட சினிமா துறையின் உச்சபட்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறாரு. அப்பா எதை நோக்கி பயணப்பட்டாரோ அதை ஈர்த்துட்டார் அதிகபட்சம். அப்போது ஆனாலும் அவருடைய அந்த அடையக்கூடிய உயரம் அப்படின்றது இது இல்லை.
இன்னும் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வர வேண்டிய ஒரு பயணத்தில் இப்படி ஆனது அப்படின்றது அது எப்படி பார்க்குறது? அவருடைய வாழ்க்கை என்ன, அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய இதுவே கிடையாது, இதுதான் வந்துட்டு உச்சபட்சம் அப்படின்ற. ஏன்னா அவர் உச்சபட்சம் என்றைக்கும் அடைஞ்சிட்டார், என்றைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டோட அத்தனை ரசிகர்களுக்கும் போய் சேர்ந்தாரோ, தமிழ்நாட்டில் அத்தனை பேர், தமிழ்நாடுன்னு இல்லை உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வந்துட்டு அந்த எதிர்நீச்சல்கிட்ட தொலைக்காட்சி நிரந்தரம் மூலயமா போய் சேர்ந்தாரோ, அன்றைக்கே அவர் ஜெயிச்சிட்டார். கண்டிப்பாக இதை விட பெரிய பீக் அச்சீவ் பண்ண வேண்டியது தான், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அதுக்கு நடுவில் இது நடந்தது அன்ஃபார்ச்சுனேட். இதுதான் நடக்க போதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் மாற்றிருக்கலாம், இல்லை நடந்ததுக்கப்புறம் மாற்ற முடியிற சக்தி இருந்துதான் மாற்றிருக்கலாம், இல்லை வருத்தம் இருக்குது கண்டிப்பாக, வருத்தம் இல்லாமல் இல்லை. ஏன்னா இன்னும் அவர் அடைய வேண்டிய இடங்கள் நிறையா இருந்துச்சு. ஆனால் சென்னையிலையும் சரி, இங்கே ஊர்லேயும் சரி, வந்த மக்கள் திரள், அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்த ரெஸ்பான்ஸ், இதெல்லாமே வந்துட்டு அவர் பெருசாக சாதிச்சு தான் போயிருக்காரு. இது அடுத்த லெவலுக்கு இது அப்படியே பத்திரமா அவரோட பேரையும் புகழையும் எப்படி காப்பாற்ற முடியுமோ அதை வந்துட்டு ஒரு மகனாக இருந்து ஒரு குடும்பமாக இருந்து நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ அப்பா தன்னுடைய சினிமா கனவுகள் இலக்கு அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட, தங்கை கிட்ட, அம்மா கிட்ட பகிர்ந்துருக்கார்? அப்பாவோட சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவரோட இலக்குன்றது வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சினிமாவில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுதான் அவரோட இலக்காக இருந்திருக்கு. அதில் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு கிடையாது. சினிமாவை நோக்கி வர எல்லாருமே வந்துட்டு ஒரு 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 பேஷனில் வருவாங்க, ஒரு ஒரு ஆர்வத்தில் வருவாங்க, எல்லாமே நடந்திருக்கு அவருக்கு. அவர் பேஷனேட்டாக வந்தது டைரக்ஷன் சைடில், டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேம் அது வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. அவர் முகத்தை வந்துட்டு என்றைக்கும் ஞாபகம் வச்சுப்பாங்க, அந்த இடத்த அச்சீவ் பண்ணிட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் கடந்து இந்த தேனி மாவட்டத்தினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனா அவர் எப்படி கொண்டாடுறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். அவர் உடல் வருது அப்படிங்கும்போதே எப்படி ஏற்பாடுகள் நடந்தது, உறவினர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே கூடி நின்று அதுக்காக எதிர்பார்த்து நாட்கணக்கில் நேற்று காத்திருந்தாங்கன்றதெல்லாம் பார்க்க, ஒரு காதல் கொண்ட ஒரு மனிதராக. அப்பாவோட மண் மேலே இருந்த பாசம், மண் மேலே இருந்த காதல் அப்படின்றது வந்துட்டு அவருக்கு அவர் போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்கிட்ட குறையவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு தான் இருந்துச்சு. ஊர் பக்கம் வராமல், லைக் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வராமல் இருந்திருக்காரு, இல்லை வந்துட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணாமல் இருந்திருக்காரு, அதெல்லாம் இருந்திருக்காரு. ஆனால் வந்துட்டு என்றைக்குமே அந்த மண் மேலே இருந்த பாசம், ஏன்னா அதுதான் வந்துட்டு அது கொடுத்த அந்த ஒரு இது தான் வந்துட்டு அவர் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குது. அந்த நேச்சுரல் இதாகட்டும், இல்லை ஸ்லாங் ஆகட்டும், இல்லை அவருடைய திறமை ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த மண்ணும் இந்த மண்ணில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் கொடுத்தது தான் கண்டிப்பாக. உள்ளுணர்வு அப்படின்றது ஒரு விவசாயின் மகன் அப்படின்றது வந்துட்டு அதான் பட்ட கஷ்டங்கள் தெரிஞ்சனால வந்துட்டு அவர் அடுத்த லெவலுக்கு அவரை எடுத்துகிட்டு போகிறப்ப வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டார். இன்னைக்கு அவர் படித்த பள்ளியில் நாங்கள் நிறைய ஆசிரியர்கள் கிட்ட பேசினோம், ஆசிரியர்கள் மேலும் மிகப்பெரிய ஒரு குரு பக்தி அப்படின்றத கொண்டவர் அப்படின்னு. அதை பற்றி வீட்லையெல்லாம் பேசுறது உண்டா? தலைவர் படித்த பள்ளி படித்த கூட படித்தவங்களும் சரி, இல்லை வந்துட்டு அவரோட ஆசிரியர்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு எப்பயாவது வரப்போ வந்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒன் ஆர் டூ பீப்புள். அவங்க சொன்னதும் இல்லை வந்துட்டு அவங்க கூட படித்ததும் வந்துட்டு படித்தவங்களும் சொன்னது வந்துட்டு என்னென்னா, அவர் வந்துட்டு பெருசாக படிக்கலனாலுமே படித்த அந்த காலத்தில் வந்துட்டு அவருக்கு படிப்பு மேலே ஆர்வம் அப்படின்றது மிக பெருசு. அதனால தான் வந்துட்டு அதை முழுமையாக எங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. முழுமையாக கொடுத்துருக்காரு கண்டிப்பாக, எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி முழுமையாக கொடுத்துருக்காரு. அதுதான் வந்துட்டு எங்களை எங்களோட லைஃபோட அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக உதவி செஞ்சிருக்கு. அண்ட் கடைசி வரைக்கும் வந்துட்டு அவருக்கு படிப்பு மேலேயும் இலக்கியத்து மேலேயும் இருந்த ஆர்வம் இருந்த இது எல்லாமே வந்துட்டு குறையாமல் தான் இருந்துச்சு கண்டிப்பாக. இப்போது இந்த எதிர்நீச்சல் மிகப்பெரிய அடையாளம் அப்பாவுக்கு. ஆதி குணசேகரன் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குது, ஒரு உக்கிரமாகவே இருக்கக்கூடியவர், அதட்டலாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக. மாரிமுத்துவா வீட்டில் இருந்த அப்பாவும் இந்த ஆதி குணசேகரனுக்கு எவ்வளவு முரண் இருக்குது? என்ன கேட்டால் ஒரு 99% முரண்கள் இருக்கு. 99% முரண். ஆமாம், 99% முரண்களாக தான் இருந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு ஆதி குணசேகரன் அந்த கேரக்டர் வந்துட்டு கோபம், அவர் நினச்சது நடக்கணும் அப்படின்றதெல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பெண்களை கட்டிப்படுத்தி வைக்கணும், வீட்டில் இருக்கவங்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கேரக்டராக தான் கேரக்டராக இருந்திருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா தங்கச்சிக்கோ சரி, அம்மாக்கோ சரி, எனக்கோ சரி, நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஃப்ரீடம் இருந்திருக்குது. அண்டு அதை கேட்குற நிலமையில் அவர் இருந்திருக்காரு, அதை ரிசீவ் பண்ணிக்கிற நிலமையில் இருந்திருக்காரு, அதை ப்ராசஸ் பண்ணிப்பார், இது ஓகேனா அதை பண்ணுவார். ஸோ அதெல்லாமே வந்துட்டு என்றைக்குமே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்காரு.
அதை தாண்டி வந்துட்டு கோபமோ இல்லை வந்துட்டு மற்ற விஷயங்களோ அந்த கேரக்டரில் என்ன இருக்கோ அது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஒரு 1% இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஸோ அது வந்துட்டு அன்அவாய்டபிள். அது 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 இல்லைனா வந்துட்டு அந்த கேரக்டர் அவ்வளோ உண்மையாக இருந்திருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிவி சீரியலில் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கு இப்படி ஒரு ரசிகர் பட்டாளமானது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி. இது வரைக்கும் அப்படி யார் இருப்பாங்கன்னா தேடுனா ஒன்று ரெண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நம்புகிறோம். அது எப்படி பார்க்குறீங்க, இது இது எப்படி சாத்தியம் ஆச்சு? இது வந்துட்டு அப்பாவுக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா வந்துட்டு வில்லன் நடிக்கிறப்ப நெகட்டிவ் ஷேடாக இருந்தாலுமே வந்துட்டு நல்லா நடிச்சிங்க அப்படின்ற பேர் இருந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு தினமும் ஒருத்தர் வந்து நெகட்டிவ் ஷேட்லேயே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்ப்பாங்க அப்படின்றப்ப அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வீட்டில் இருக்க பெண்களை அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறப்ப அவர் எந்த ஒரு படத்துலையுமே அது பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்றப்ப ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தார். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் ஹீ வாண்டட் டு டூ இட். அது வந்துட்டு இந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு தனி, அவருடைய கேரக்டர் தனி அப்படின்றத ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான விஷயம்தான். இப்போது அப்பா இப்போ கமிட் ஆகிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் படங்கள் அப்படின்ற வரிசையில் யாரோடைய எல்லாம் நடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற தகவல் இருக்கு. ஒரு 4 படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பேரலாக பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்ட் வச்சுருப்பார் அப்பா. ஸோ அப்படி பார்த்தப்ப வந்துட்டு கோபிநாயனா சார் படம் ஒன்று சைன் ஆக வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீசல்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார், சூரி சாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 3 or 4 படங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு ஷூட்டிங்கு. அது வந்துட்டு அப்பாவோட கேரக்டர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் எடுத்துக்கும். பெரிய இம்பேக்ட் சீரியல் தான் கண்டிப்பாக. எதிர் நீச்சலுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு காலங்கள் பதில் சொல்லும் கண்டிப்பாக. காலம் போக போக வந்துட்டு எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஆதிகுணேஸ்வரன்ற கேரக்டரில் வந்துட்டு மாரிமுத்து இல்லை அப்படின்ற அந்த இதை வந்துட்டு மக்கள் வருத்தத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி வந்துட்டு கண்டிப்பாக அடுத்து அந்த கேரக்டருக்கு யார் வரப்போகிறாங்களோ இல்லை அந்த சீரியல் வந்துட்டு அதுக்கான 100% கொடுப்பாங்க அப்படின்றத வந்துட்டு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதுதான் வந்துட்டு அப்பாவுக்கும் கொடுக்குற மரியாதையாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் தங்கை அம்மா, இப்போ இந்த அளவில் இதை நிறுத்திட்டு போயிருக்காரு அப்பா, இதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முனைப்பு காட்டுவோம் அப்படின்னா எந்த ஒரு விடயத்தில் அது இருக்கும்? இல்லை அதுதான், 3 பேர்த்துக்குமே வந்துட்டு அப்பா இருந்தப்ப வந்துட்டு ஸோ 3 பேர்த்துக்குமே அப்பா இருந்தப்ப அவர் மேஜராக சொல்லி கொடுத்த விஷயம் வந்துட்டு அவர் இல்லைனாலுமே எப்படி தைரியமாக வாழணும், அவர் இல்லைனாலுமே வந்துட்டு லைஃப் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது தான். அது கண்டிப்பாக எங்களுக்குள்ளே இருக்குது. எல்லாம் முடிச்சு திரும்ப சென்னைக்கு போனாலும் லைஃப்பை வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வந்துட்டு அப்பா நாங்களாம் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அதை என்றைக்குமே குறைக்க போகிறது கிடையாது. அதை அந்த லெவல்லே தான் வச்சுக்க போகிறோம் கண்டிப்பாக. அதுதான் அவருக்கு நாங்கள் கொடுக்க மரியாதையாக இருக்கோம், அப்போ தான் அவர் நிம்மதியாக இருப்பார் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ அது அடுத்தடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறப்ப குடும்பங்கள் பெருசாகும், அதெல்லாமே இருக்குது. அதெல்லாமே கண்டிப்பாக அப்பா மேலே வந்து பார்த்துட்ருப்பார், அதை நம்ப மாட்டேன். பட் அவரோட ஆத்மாவோ இல்லை அவரோட பாசிட்டிவ் எனர்ஜியோ கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஹி வில் ஆல்வேஸ் பி வித் அஸ் அப்படின்றது வந்துட்டு ஐ எம் ஷுர் ஆஃப் இட். எந்த ஒரு கலைஞனுக்கும் தான் செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய காலத்திலேயே அந்த உயிர் பிரியணும்னு ஒரு எண்ணம் இருக்கும், அது அப்பாவுக்கு வாச்சிருக்கு. அதை நினச்சி ஒரு பையனா எப்படி முதல்ல சந்தோஷம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் வருத்தம் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு சந்தோஷம் என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு நடிப்புன்றதை தாண்டி அவர் மேஜராக பார்த்தது அவரோட வாய்ஸை தான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்துருக்காரு. ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு அந்த டப்பிங் அந்த ஒரு இதில் வந்துட்டு அந்த டைமில் அவருக்கு ஏதோ நடந்து உயிர் போயிருக்கு அப்படின்றப்ப வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் எது ஆசைப்பட்டாரோ எது மேலே உயிராக இருந்தாரோ அது அதை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அவர் போயிருக்காரு. ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. வருத்தம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். சொன்ன மாதிரி பொதுவெளியாகட்டும் சமூக ஊடகமாகட்டும் எங்கேயுமே தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக நேர்மறையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு மனிதர், கடைசியிலையும் அதை தான் காண்பிச்சிருந்தார் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த மனிதராக. அவருடைய அந்த குணங்களை உங்ககிட்டையும் நாங்கள் இந்த நேர்காணலில் பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் அவருடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாது. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரியப்படுத்திக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவினுடைய கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி.